நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அஞ்சலி பேசுகிறேன். வணக்கம். நான் மாப்பிள்ள சிங்கம் படத்தோட டேரக்டர் ஆஷியர் பேசுகிறேன். நான் இசையமைப்பாளர் ரகுநந்தன். வணக்கம். நான் காளி பேசுகிறேன். உங்க சாமிநாதன். படத்துக்கு ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. பாலாஜி அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. என்ஆர் ரகுநந்தன் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அவரோட இசையில் அனைத்து சாங்குமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ராஜசேகர் வந்து எழில் சார் அவரோட அசிஸ்டன்ட். தேசிங் ராஜா படத்தில் வந்து வசனம் எழுதியிருக்கார். இந்த படத்தை முதல் முறையாக இயக்கியிருக்கிறாரு. எஸ்கே படிஸ் மோஷன் பிக்சர்ஸ் பி மதன் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விமல், அஞ்சலி, சூரி, காளி வெங்கட், முண்டாஸ்பட்டி, முனிஷ்காந்த், ராதாரவி சார், சம்பந்தம் சார், ஜெயபிரகாஷ் சார் மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்கிறாங்க. ரகுநந்தன் சார் மியூசிக், யுகபாதி சார் லிரிக்ஸ். ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணி எதிர்பார்த்த ஒரு படம் மாப்பிள்ள சிங்கம். இந்த படத்தோட கதை தேனி பக்கம் நடக்கிற மாதிரியான கதை. இதில் வந்து விமல் சாரோட கேரக்டர் நேம் வந்து அன்பு. ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட பையனாக பண்ணியிருக்காரு. அஞ்சலி மேமும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் உள்ளவங்க தான். ஆனால் அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து வக்கீலாக பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து விமல் சாரோட ஃப்ரெண்ட் ரோல் நடிச்சிருக்கேன். முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் காமெடி அப்படின்னு ஒரு கலந்து கட்டி எல்லாமே கலகலப்பாக படம் பார்க்குற அளவுக்கு ஒரு நிறைய எலிமெண்ட்ஸ் அந்த படத்துக்குள்ளே இருக்கும். நான் வந்து அஞ்சலி மேமோட பிரதராக வந்திருக்கேன். அந்த படத்தில் வந்து அஞ்சலி நடிச்சிருக்கிறாங்க பேரா. அவங்க வந்து நானும் இணைந்து நடிக்கிறது மூணாவது படம். என் மாப்பிள்ளை சிங்கிற படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர் தானே பண்ணீங்க, ஏங்க உங்களுக்கு பெரிய கேரக்டர் தரக்கூடாதுன்னு எல்லோரும் கேட்டாங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசர் மதன் எஸ்கேபார்ட்ஸ் மதன் சார், ஜெம் சார் எனக்கு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் லாயராக வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப போல்டாக, ரொம்ப வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கேரக்டர். நான் வழக்கம் போல் ஒரு பிரதர்னால் சும்மா ஒரு ஃபில்லராக வரமாட்டேன். லைக் இந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் என் கேரக்டர் மூலியமா. மியூசிக் டைரக்டர் ரகுவந்தன் அசத்திருக்காரு. ஃபோட்டோகிராஃபி கலக்கலாக இருக்குங்க. இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங்கு எல்லாமே யுகபாதி சாரில் இருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு ஒரு ஜனரஞ்சகமான படம். என்னென்னா இதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்குது. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி வாழ்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒரு ஜாலியான படம், நகைச்சுவை, ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதில் ஃபுல்லாக ஒரு ஜாலியாக காமெடியாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட லுக்கு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் அந்த ஒரு பெரிய இடத்து பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான ஒரு லுக்கு வந்து இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப அந்த லுக்காக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாவே வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா, ரொம்ப அழகான சாங்ஸ் இந்த ஆர்ஆர் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான படம். அதாவது டிஃப்ரெண்டான படம்னா ஒரு யதார்த்தமான படம். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு யதார்த்தமாக இருக்கும் இந்த படம் வந்துட்டு. அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு 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 குடும்ப பாங்கான படம். ரொம்ப ஒரு ஜோவியலாக இருக்கும். ஒரு காமெடி, அந்த ஒரு சின்ன சின்ன சீரியஸ் வரும், அது காமெடியாக மாறிடும் அதுக்கப்புறம். ஏன்னா ஆர்ஆர் பண்ணும்போது அவ்வளோ 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 ரசித்து பண்ணோம் அந்த படம் வந்துட்டு. படம் பக்கா என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் படமாக இருக்கும். எல்லாத்தையும் விட படம் குடும்பத்தோடு ரசித்து பார்க்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும், ரசிக்கிற படமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க.